ஒரு கிளைக்கழகத்தில் தகவல்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சைக்கிளில் சென்று தகவல் சொல்லுகிற காலம், ஒரு துண்டு நோட்டீஸை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு நோட்டீஸை 10 பேரிடத்திலே காட்டி அந்த தகவலை பதிவிக்கின்ற காலம், அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னோடிகள் இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சிரமப்பட்டு இயக்க வளர்ச்சியை கண்டார்கள் என்பதை நான் உடனிருந்து கண்டவன். நான் மாவட்ட கழக செயலாளராகி 5 ஆண்டுகள் நிறைவடைகிறது, 6வது ஆண்டு தொடர்ந்து நடைபெறுகிறது. என்னை பொறுத்தவரையிலும் மாவட்ட செயலாளரான பிறகு தொடர்ந்து நம் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ள கழகத்தினுடைய நிர்வாகத்துக்காக பிரிக்கப்பட்டு செயல்படுகின்ற 12 ஒன்றியங்கள், 1 நகரம், 3 பேரூராட்சிகள், இதில் உள்ளடங்கிய 84 வார்டு, 336 ஊராட்சிகளுக்கு ஒரு செயல் வீரர் கூட்டம் என்று சொன்னால் 2000க்கு மேற்பட்ட தபாலை அந்த கழகத்தினிடத்திலே செய்தியை பதிவைக்கின்ற செயலை தொடர்ந்து செய்து வந்தேன். ஆனால் இன்றைக்கு 10,000 தபால் போட்டால் கூட அதை விட கடந்து 100,000 பேருக்கு அந்த செய்திகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு ஆற்றல், திறமை தகவல் தொழில்நுட்ப அணிக்கு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அவர்கள் செயல்படுகிறார்கள் சொன்னால் உண்மையிலே என்னை போன்ற மாவட்ட கழக செயலாளருக்கு பலம் சேர்ப்பது மட்டுமல்ல, இந்த இயக்கத்துக்கு பலம் சேர்க்கின்ற பணி அந்த அணி சிறப்பாக செயல்படுகிறது. கடந்த காலத்தில் இந்த அணி துவக்கப்பட்ட காலத்தில் இயக்கத்தினுடைய அந்த பணிகளை இணைப்பதற்கு ஒரு நிமிடத்தில், 5 நிமிடத்தில், 10 நிமிடத்தில் அந்த செய்திகளை எடுத்து சென்று ஆயிரக்கணக்கான கழக தோழர்களை திரட்டி கழக தலைவர் தளபதி அறிவிக்கின்ற அத்தனை போராட்டங்களும் நாம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இந்த அணியினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு, நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஊராட்சியில், எந்த கிளைக்கழகத்தில், எந்த குக்கிராமங்களில் மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கிறது, ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு கண்டிக்கக்கூடிய நிலை உள்ளது என்பதையெல்லாம் தலைமைக்கு தினந்தோறும் அந்தந்த நேரத்தில் உரிய நேரத்தில் செய்திகளை அனுப்பி கழகத்திற்கு வலு சேர்த்து இந்த அணி சார்பாக ஒரு மாபெரும் வெற்றியை, நம்முடைய அந்த முழக்கங்களை பதிவு செய்து அரசனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே அந்த செய்தி, தளபதி செய்தி, தளபதியினுடைய அந்த பயணம், தளபதியினுடைய செயல், எண்ணம், சொல், இதையெல்லாம் எடுத்து செல்வது தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய பணியாக இருந்ததை நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மறுபிறவியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு தளபதி இருப்பதை போல இந்த அணிக்கு இன்றைக்கு செயலாளராக கிடைத்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் அவர் ஒரு கழகத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். கடந்த காலத்தில் திராவிட இயக்கம் துவக்கிய காலத்தில் அவருடைய முன்னோர்கள் தான் சுயமரியாதை கருத்துக்களை பதிய வைத்தவர்கள். அரசு பரம்பரையைச் சேர்ந்த அருமை அண்ணன், மறைந்த சபாநாயகர் பிடிஐ பழனிவேல் ராசனுடைய புதல்வர் இன்றைக்கு தியாகராஜனுடைய செயல் உண்மையிலே பாராட்டக்கூடியது. எப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மறுபிறவியாக கழகத் தலைவர் தளபதி உள்ளாரோ அதே போல அண்ணன், மறைந்த சபாநாயகர் அவர் பழனிவேல் ராசனுடைய மறுபிறவியாக இன்றைக்கு தியாகராசன் இருக்கிறது மட்டுமல்ல, எளிமை, நேர்மை, அறிவு, திறமை, இதை உள்ளடங்கிய ஒரு செயலாளராக அவர் இருப்பது இந்த அணியை வழிநடத்தி செல்வது உண்மையிலே அவரையும் பாராட்டுகிறேன். அந்த அணியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளையும் பாராட்டுகிறேன். விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை இன்றைக்கு கழகம் தொடர்ந்து பெறுகிறதுன்னு சொன்னால் இந்த அணியினுடைய பலம் ஒரு செடிக்கு, கொடிக்கு, மரத்துக்கு ஆணிவராக இருக்கின்றதை போல கடந்த காலத்தில் மாணவர் அணி, இளைஞர் அணியினுடைய
பட்டாள தம்பிமார்கள் எப்படி இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்களோ அதையும் கடந்து அறிவுபூர்வமாக இளைஞர்களை மாணவர்களை சிந்திக்க வைக்கிற ஒரு அணியாக இது இருப்பதை உண்மையிலே பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன்.